ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சிவராஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 4th வீக் நிஃப்டி டெய்லி டேஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு ஒரு டபுள் கரெக்ஷன் ஏரியாஸ்ல வந்துருக்கோம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய கரெக்ஷன் பொறுத்தளவு ஒரு சிவே ஒரு ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் கொண்ட கரெக்ஷனாக கீழே வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ்ல எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கோம். ஒரு சின்ன புல் பேக் அதை தொடர்ந்து இப்போ கரெக்ஷன் நடந்திருக்கோம். ஸோ இந்த வீக் மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த வீக்கை பொறுத்தளவு லைக் அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான், நமக்கு ஃபிஃப்த் வே கீழே வர வேண்டிய இருக்கு. ப்ரீவியஸ்ல நம்ம இந்த இடத்துல பிவேவுக்கான த்ரீ வேவ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு பிவே முடியும் போது சிவே வந்து ஒரு ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் கீழே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ அதுக்கான சப்வேவை பொறுத்தளவு நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ் இங்கே கம்ப்ளீட் ஆகுது, செகண்ட் வேவ், தேர்ட் எப்பவுமே ஒரு லாங்கஸ்ட் வேவாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஸோ தேர்டுன்றது நமக்கு ஃபைவ் வேவ் கொண்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கான். ஸோ நமக்கு ஃபோர்த்துன்றது நமக்கு ஒரு த்ரீ வேவ் கொண்ட ஒரு புல் பேக்காக இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல த்ரீ வேவ் முடிஞ்சிட்டான். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு இங்கே கரெக்ஷன் வரணும், அதாவது ஃபிஃப்த் கரெக்ஷன் வரலாம். லைக் இந்த ஃபிஃப்த் வேவ் தான் வரவிருக்கக்கூடிய நாட்களை நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபிஃப்த்தை பொறுத்தல எந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, லைக் ஃபிஃப்த் வேவ்ன்றது நார்மலாகவே டிஸ்ட்ரிபியூஷன் வேவாக இருக்கும், சம்டைம்ஸ் ட்ரங்கேஷனாக இருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுக்கான நேச்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபிஃப்த் வேவ் பொறுத்தளவு எந்த மாதிரி அமையலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்தளவு நம்ம சிம்பிள் ஸ்ட்ரக்சரில் பார்த்தலாம். ஸோ சிம்பிள் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு எந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஃபைவ் வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், அதாவது ஜீரோ ஒன் டூ தேர்டை பொறுத்தளவு லாங்கஸ்ட் வேவ் இருக்கும். ஸோ அந்த தேர்டுன்றது இப்போ நடக்கக்கூடிய இந்த ஸ்விங்க்கு 78 100 வரைக்கும் இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் அப்ராக்சிமேட்டாக 100 எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு ஃபோர்த் ஒரு கன்சல்டேஷன், அதை தொடர்ந்து ஃபிஃப்த்து கீழே வரலாம். ஸோ இந்த ஃபிஃப்த்தை பொறுத்தளவு 16,604 ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த லெவலை பொறுத்தளவு சிம்பிள் தான், நம்ம ஓவரால் ஸ்விங்க் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ப்ரீவியஸில் நடந்த இந்த பாட்டத்துலேருந்து கரண்ட் ஹைக் இருக்கும்போது இது 61 ரேஞ்சில் இருக்கும். நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். நம்ம இந்த பாட்டத்துலேருந்து இந்த ஹைக் நம்ம ரீடெஸ்ட் லெவல் எடுக்கும்போது நமக்கு 50 ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு இப்போ 61 நோக்கி மார்க்கெட் வந்து இருக்கான். சிம்பிளாக ஒரு ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது இந்த 16,604 ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ இதுதான் வேரியேஷன் நம்பர் ஒன்னாக இருக்கும். லைக் வேரியேஷன் நம்பர் டூவை பொறுத்தளவு ஃபிஃப்த்தும் எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது தேர்டில் நமக்கு எப்படி ஒரு ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் நடந்ததோ அகைன் ஃபிஃப்த்லேயும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுதான் வேரியேஷன் நம்பர் டூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்கும் பட்சத்தில் அதுக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேவ் பொறுத்தளவு ஒரு சிம்பிள் டயகனல் ஆர் ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு த்ரீ வே கொண்ட புல் பேக்காக கிடைக்கும். நமக்கு தேர்டை பொறுத்தளவு ஒரு லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ நமக்கு ப்ரீவியஸில் என்ன ஸ்ட்ரக்சர் கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு ஃபைவ் வே கொண்ட ஒரு லாங்கஸ்ட் கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு தேர்டு முடியும் போது அகெயின் ஃபோர்த் ஒரு கன்சால்டேஷன், ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கலாம், அது எங்கேயும் ஒரு த்ரீ வே ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ளாட் கரெக்ஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு த்ரீ வே முடியும் போது ஃபிஃப்த்து கீழே வரலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு எந்த மாதிரி வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் 78 கண்டிப்பாக ரீச் பண்ணும், அதாவது 16,194 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் அந்த 16,194 கட் பண்ணும்போது 15,006 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது எக்ஸ்டென்ஷன் லெவல் 1.27 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸை பொறுத்தளவு நமக்கு ஃபிஃப்த் எக்ஸ்டென்ஷன் ஆகும் பட்சத்தில் இந்த லெவல்ஸை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். லைக் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் வரக்கூடிய வாரத்தில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஃபைனலாக ஃபிஃப்த் ட்ரங்கேஷன் ஆகும்போது எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபிஃப்த்ன்றது சம்டைம்ஸ் ட்ரங்கேஷன் நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ட்ரங்கேஷன் நடந்தால் அது எந்த மாதிரி போகலாம் சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ ட்ரங்கேஷன்றது ஒன்றுமே கிடையாது, நமக்கு ஃபிஃப்த்ன்றது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டு கீழே வரணும், அதாவது மினிமம் 1.27 ஆகுது ரீச் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ராப்பரான வேவ் ரூலாக இருக்கும். பட் ஃபிஃப்த்துக்கு மட்டும் சில கேரக்டர் இருக்கு. லைக் என்ன மாதிரி சொல்லி பார்க்கும்போது, நமக்கு ஒரு ஃபைவ் வே ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ஃபோர்த்துக்குள்ளேயே நடந்து முடியும் போது அதை ட்ரங்கேஷன் சொல்லுவாங்க. லைக் அந்த மாதிரி ட்ரங்கேஷன் நடக்கும்போது நமக்கு அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்து ஃபர்தராக மார்க்கெட் இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் ட்ரங்கேஷன் சொல்லுவாங்க. லைக் இந்த ட்ரங்கேஷனை பொறுத்தளவு ஃபிஃப்த் வீக் மட்டும் தான் போகணும். லைக் என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவு மார்க்கெட் மினிமம் 16,604 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். லைக் இந்த வீடியோ டவுட் வந்தால் கமெண்ட்ஸ் இதில் கமெண்ட் பண்ணுங்க, வரக்கூடிய வீடியோக்குள்ளேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.